இப்போ வந்து 59 வயசு ஆகுது நான் வந்து 13 வயசுல இருந்தே புரோட்டா போடுவேங்கண்ணா இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி ஆம்லேட் ஆஃப் ஆயில் கலக்கி ஃபுல் பாயில் முட்டை புரோட்டா கொத்து புரோட்டா சிக்கன் ஃப்ரை சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் பூராமே என் கடைக்கு வருவாங்க பத்து பேருக்கு பரிமாறுறதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃபேமிலியோட தான் அதிகமாக வருவாங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தான் வாழைப்பழமே எப்பயுமே எங்கள் கடையில் இல்லை கவருக்கு வேலை இல்லை நம்பிக்கையோட சாப்பிடலாம் என் கடையில் அதனால தாங்க இந்த இடத்துல 13 வருஷமா கடை வச்சிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா ஓகே சூப்பர் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் பள்ளப்பட்டி மெயின் ரோடு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க சங்கரி அக்கா கடைக்கு தான் வந்திருக்கேன் இவங்களை பற்றி சொல்லலாம் கிட்டத்தட்ட 13 வருஷமாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்லி ஈவினிங் மட்டும்தான் டின்னர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி தோசை வெரைட்டி அதுக்கப்புறம் பரோட்டாவில் ஒரு 4-5 வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சப்பாத்தி வச்சிருக்காங்க நான்வெஜ் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் கிரேவி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அது இங்கே ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் சட்னி ரெண்டு விதமான சட்னி அது கார சட்னி தேங்காய் சட்னி கூடவே வந்து குருமா கொடுக்குறாங்க இங்கே சாம்பார் கிடையாது ஒன்லி குருமா மட்டும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது புதுசாக இருந்தது எனக்கு ஸோ அங்கே தான் வந்திருக்கேன் ஸோ உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கடை வந்து இந்த இடத்துல 13 வருஷமா இருக்குதுன்னே என் பேர் வந்து சங்கரி இந்த இடத்துல நாங்கள் 13 வருஷமா கடை வச்சிருக்கோம் இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி ஆம்லேட் ஆஃப் ஆயில் கலக்கி ஃபுல் பாயில் முட்டை புரோட்டா கொத்து புரோட்டா சிக்கன் ஃப்ரை முட்டை கொத்து சிக்கன் கொத்து இது மட்டும் போடுவோங்கன்னு அவிச்ச முட்டை இருக்குது இட்லி தக்காளி சட்னி பொட்டுக்கடலை சட்னி கிரேவி இருக்குது நார்மல் குருமா தக்காளி குருமா இருக்குதுன்னு அவ்வளோதான் சிக்கன் ஃப்ரை சாப்பிடுவாங்கண்ணா முட்டை வச்சு சாப்பிடுவாங்க கொத்து புரோட்டா சாப்பிடுவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு 10 ரூபா புரோட்டா சிக்கன் வந்து குழம்புல 60 ரூபா ஃப்ரை பண்ணால் 70 ரூபாங்கண்ணா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்குங்கண்ணு உணவு 10 பேருக்கு பரிமாறுறதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால என்ன நான் விரும்பி நானாக எடுத்துகிட்ட தொழில் இது அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் அப்பா அம்மாவும் இதே தான் 35 வருஷமா அவங்க வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வச்சுருக்கேங்கண்ணு நான் தனிப்பட்ட முறையில் 13 வருஷமா கடை வச்சிருக்கேன் எனக்கும் எங்கள் நாத்தனாவும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே செய்கிறோம் வேறு யாரும் இல்லை லேடிஸ் ரெண்டு பேர் மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேருமே தான் 13 வருஷமா கடையை பார்த்துக்கிறோம் வேறு யாரும் இல்லை கண்ணு துணை எல்லாம் நாங்கள் ரெண்டு பேருமே வருவோம் நாங்கள் ரெண்டு பேருமே போயிடுவோம் நிறைய கடையில் அந்த புரோட்டா வந்து போட மாட்டாங்க நீங்களே புரோட்டா இது என்ன என்னுடைய சொந்த தொழில் நானாக விரும்பி எடுத்துகிட்டு நானே போட்டுருவேங்க எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நானே பார்த்துக்குவேன் நானே பார்த்துக்குவேன் எல்லாருமே வருவாங்க எல்லாருமே நான் சமாளித்து தான் ஆகணும் எல்லாருமே குடும்பத்தோடு அதிகமாக வந்து சாப்பிட்றாங்க கண்ணு ஃபேமிலியோடு தான் அதிகமாக வருவாங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தான் வாழைப்பழமே பெஸ்ட்டு சப்பாத்தி கூட வரும் ஆசீர்வாதம் அவதாங்கன்னு போடுவோம் அவ்வளோதான் பரோட்டா வெரி நைஸ் மைதா தான் இருக்கிறதுல பெஸ்ட்டான ஐட்டு தாங்க போடுவோம் அதிகமாக நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுவோம் என் கடையில் சாப்பிட்டா யாருக்கு எந்த இதுவும் வராது நம்பிக்கையோடு சாப்பிடலாம் என் கடையில் அதனால தாங்க இந்த இடத்துல 13 வருஷமாக கடை வச்சிருக்கேன் மாவு நாங்களே மிஷினில் காசு கொடுத்து ஆட்டிக்குவோம் எங்ககிட்ட மிஷின் வாங்குற அளவுக்கு வசதி இல்லை நாங்கள் வந்து கூலிக்கு தான் ஆட்டிக்குவோம் 1 கிலோ மாவு ஆட்டுறதுக்கு 12 ரூபா வேறவங்க ஆட்டி தருவாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் எல்லாமே வச்சுருவோங்கண்ணு நாங்களே வச்சுக்குவோம் வீட்டில் ஆள் இல்லை நாங்களே வச்சுக்குவோம் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிக்குவோம்ப்பா எனக்கு இப்போ வந்து 59 வயசு ஆகுது நான் வந்து 13 வயசுலேருந்தே புரோட்டா போடுவேங்கண்ணு சின்ன அப்பா அம்மா இருந்தப்பறம் தான் எங்களுக்கு தெரியும் இந்த தொழில் இந்த கடையை பற்றி சொல்கிறது சாப்பிட்றவங்க எனக்கு சொல்கிறதாங்கன்னு எனக்கு பெருமை எனக்கு இதில் என்ன பெருமை சாப்பிட்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது எனக்கு பெருமை எனக்கு அதுதான் பெருமை என் கடையில் நல்லா இருக்கு உணவு பொருள் சொன்னாங்களா எனக்கு அதுதான் பெருமை எனக்கு வேறு யாரும் ஒரு 10 ரூபா கூட எனக்கு சேர்த்தியெல்லாம் கொடுக்கணும் உண்டான காசு கொடுத்தா எனக்கு போதுங்கண்ணு எனக்கு என்னுடைய தெய்வமே என்னுடைய கடை மட்டும்தாங்கண்ணு நான் கும்புற கடவுளே என்னுடைய கடை மட்டும்தான் அப்புறம் தான் கடவுள் கூட என்னுடைய தெய்வமே என்னுடைய கடை மட்டும்தான் எனக்கு ரோட்டு கடை தான் எனக்கு அதிகமாக பிடிக்கும் ஹோட்டல் எனக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் இல்லை எனக்கு விருப்பமும் இல்லை ரோட்டு கடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் கடைக்கு வந்தவங்க 1 மணி நேரம் ஆனாலும் நின்று தான் கண்ணு சாப்பிட்டு போக மாட்டேன் போகவே மாட்டாங்க நின்று தான் சாப்பிடுவாங்க நம்ம அக்கா கடைங்கிற பெருமை எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு அது இந்த கடை வந்து பள்ளப்பட்டி கூட்டுறவு சொசைட்டி எதுபால பெட்ரோல் பங்க் ஆயில் பெட்ரோல் பங்க் எதுபால இலை தாங்கண்ண நம்ம கடையில் பேப்பர் யூஸ் இல்லை கண்ணு வாழை இலை மட்டும்தாங்கண்ண ஒரு கட்டு இலை 50 ரூபாக்குண்ணு சேலத்தில் அடுக்கலையே கவர் எனக்கு பிடிக்காதுங்கண்ண இலை மட்டும்தான் எப்பயுமே எங்கள் கடையில் இலை கவருக்கு வேலை இல்லை எல்லாம் வாழை இலை மட்டும்தான் எல்லா ஊரில் இருந்துமே வந்து சாப்பிட்றாங்க கண்ணே வீடியோ பார்த்தே வந்து சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் பூராமே என் கடைக்கு வருவாங்க சிவதாபுரம் மணியனூர் தாராபுரம் பருத்திக்காடு காரவழி சின்ன திருப்பதி தருமபுரியிலேருந்து வராங்க கண்ணு நம்ம கடை வீடியோ பார்த்து அவங்க வரும்போதே சொல்லுவாங்க இந்த லொக்கேட் பார்த்தாக்கா வந்தேன் நம்ம கடை டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு வந்தேன்னு சொல்லுவாங்க கண்ணு புதுசாக வரவங்க வந்து சாப்பிட்டு பாருங்க மீண்டும் வருக வணக்கம் டிஃபனு எல்லாம் குழம்பு எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்குது எக்லாம் தினம் வந்து நைட்டு டிஃபனுக்கு இங்கே தான் வந்துட்டு இருக்கேன் நான் வந்து இட்லி தோசை சிக்கனு வந்து முட்டை வச்சுட்டு ஆனின் வச்சுட்டு வீச்சி முட்டை வச்சு சாதம் வச்சு எல்லாமே டோட்டல் கொத்து போட்டா எல்லாம் நல்லா வேலை நான் எல்லாம் எல்லாத்தையோட வேலை கரெக்டான வேலை தான் ஒன்றும் வேலைனா ஜாஸ்தி இல்லை பை நம்பிக்கை தான் வெளியே போய் போய் கடையை போய் 150 ரூபா சாப்பிட்றதுக்கு இங்கே 50 ரூபாய்க்கு சாப்பிட்டா சேவ் போவோம்
இப்போ பாருங்க 90 ரூபாய்க்கு தான் வாங்குவேன் ரெண்டு பேர்த்துக்கு 90 ரூபாய்க்கு தான். அதே வெளியே போய் ரெண்டு பேர்த்துக்கு போனோம்னா 100 ரூபாயும். இங்கே இங்கே 5 ரூபா போட்டா கடையனா இங்கே 10 ரூபா தான். சிக்கனு 16 தான். நாங்கள் போனீங்கன்னா 130 ரூபா சிக்கனு 140 ரூபா சிக்கனு ஒன்று டபுள் மாசக்கணக்கு தின்னுட்டுருக்கேன். ஒரு நாள் ரெண்டு ரெண்டு இல்லை எங்களோட தினம் எடுக்கல் எங்களோட தினம். பேர் சரவணன். சேலத்துலேருந்து இப்போ சாமிநாதபுரம் தான் வரேன். அடிக்கடி வாரத்தில் ரெண்டு மூணு ட்ரிப் வந்து வாங்குவேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் எது விரும்பி சாப்பிட்டு புரோட்டா நல்லாயிருக்கும். புரோட்டா ஆ விலையெல்லாம் ரொம்ப சீப் தான். சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. நல்லா வாங்கி சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட் வேறு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். போன வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா அருமையாக இருக்கும். ஒன்றும் எந்த தொந்தரவும் கிடையாது. நீட்டாக வந்து சாப்பிட்டு நீட்டாக போகலாம். எது விரும்பி சாப்பிடுவீங்க? ரொட்டி தான் அதிகமாக சாப்பிடுவோம். பரோட்டா விரும்பி சாப்பிடுவோம். விலை சீப்பு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைனலாக வந்து இந்த அக்கா கடையிலேருந்து ஒரு பீஸ் பரோட்டா அந்த சிக்கன் கிரேவி கூடவே அவங்க சட்னி கார சட்னி எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்களோட ஸ்பெஷல் பிச்சு போட்ட சிக்கன் பெப்பர் ஆனியன்லாம் அள்ளி போட்டு சும்மா பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே இந்த தட்டிலே கொட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு பரோட்டா எப்படி டேஸ்ட் பண்ணிடலாம். பரோட்டா வந்து அந்த சட்னி தேங்காய் சட்னி அந்த சிக்கன் கிரேவியில் நல்லா ஊறி போய் கிடக்கு. பரோட்டா நல்லா ஒரு தின்னாக போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா அப்படியே கரைஞ்சி ஓடுது. அந்த சிக்கன் கிரேவியுமே வந்து அதாவது எப்படி சொல்கிறது இந்த மிளகா காரம் இல்லாமல் இந்த பெப்பர் பேஸில் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் பெப்பர் சிக்கன் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். எதுலேயுமே ரொம்ப அந்த மசாலா ஓவராக தூக்கலாக போட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சட்டிலான மசாலா பெப்பர் மட்டும்தான் நல்லா பெப்பர் பேஸ்ட் மட்டும் தான் எல்லாத்தையுமே நல்லாவே தெரியுது. அந்த லெக் பீஸ் வந்து நல்லா பஞ்சு போல் வந்துருக்கு. அது அப்படியே அந்த கடையில் போட்டு பிச்சு போட்டு அந்த பெப்பர் போட்டு ஆனியன் கூடவே வந்து அந்த கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து அப்படியே அந்த சுட சுட சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. பெருசாக நான்வெஜ் டிஷ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டிஷ்ஷு அதுவும் அந்த சிக்கன் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அதுவே வந்து பக்காவாக இருக்குது. அந்த சிக்கன் பீஸை அப்படியே பரோட்டாவில் வச்சு அப்படியே நல்ல ஒரு பணம் பணஞ்சிட்டு பரோட்டா உண்மையிலேயே வந்து தரமாக இருக்குது. அதாவது அது எப்படி சொல்கிறது இந்த பரோட்டா தட்டி போட்டு கரெக்டாக ஒரு ஒரு இடத்துல மாவாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து மொறுமொறுன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. கம்ப்ளீட்டாக ஈவனாக குக் ஆகிருக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஜாஸ்தி அதை பைட் பண்ணி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. சார் ஒரு இட்லி மட்டும் வேணுங்க. நல்லா சுட சுட இட்லி குருமா மட்டும் ஊற்றுங்க. வெஜ்ஜு குருமா லைட்டாக ஊற்றுங்க. ஒரு இட்லி வாங்கியிருக்கேன். இட்லி ஒரு பக்கம் போட்டுகிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. வரவங்கெல்லாம் பார்சல் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த இட்லிக்கு வந்து வெஜ் குருமா வாங்கியிருக்கேன். இங்கே சாம்பார் கிடையாது ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த வெஜ் குருமா கூட எப்படி டேஸ்ட் பண்ணிடணும். ஆஹா, அவ்வளோதான் கரைஞ்சிடுச்சு. தரமாக இருக்குது இட்லி. வைக்க வைக்க கரைஞ்சி ஓடிட்டே இருக்கு. ரொம்ப பைட் பண்ணவே தேவையில்லை. மஸ்ட் ட்ரை இட்லி வித் அந்த வெஜ்குருமா. வெஜ்குருமாவுங்க எல்லாமே வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சட்டிலாக தான் போட்டிருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ற அளவு பண்ணியிருக்காங்க. சும்மாவா 13 வருஷமும் ஒரே இடத்துல இது கலக்கிட்டுருக்காங்கன்னா அந்த டேஸ்ட்லாம் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. சிக்கனு ஆனியனோட அப்படியே அந்த இட்லி நல்லா பிணைஞ்சு இது இல்லாமல் அவங்ககிட்ட தோசை சப்பாத்தி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. நான் ஒரு இந்த ரெண்டு மட்டும் டேஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. அந்த சிக்கன் கிரேவியும் சரி, அந்த பரோட்டாவும் சரி, இட்லியும் சரி, ப்ளஸ் அந்த வெஜ் குருமாவும் சரி, மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக அந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.